டுவெல்த் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு இருக்கவங்க மட்டும் இல்லை இந்த வீடியோ, ஏற்கனவே காலேஜில் படிச்சுட்டு இருக்க எல்லாத்துக்கும் தான். வீடியோட எண்டில் என்ன கோர்ஸ் எடுக்கலாம்னு தெளிவாக சொல்லியிருப்பேன். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப அவசரமாக தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளேல இருக்க அந்த டியூரேஷனுக்கு ஸ்கிப் பண்ணிருங்க. வீடியோ முடியும்லையும் இந்த படிப்பை தான் படிக்கணும்னு நீங்கள் நிச்சயமாக முடிவெடுத்துருவீங்க. நான் அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு டாக்டர் படிப்பை பற்றி சொல்லணும்னா என்ன கோர்ஸ் படிக்கலாம்னு டவுட்டில் இருக்கவங்க தான் இந்த வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க. அதனால் உங்கள்கிட்ட இதை பற்றி சொல்கிறது பா, உண்மையிலேயே ரத்தம் நாடி நரம்பு எல்லாத்துலேயும் ஊறி போனவங்களால தான் டாக்டர் படிப்பை சூஸ் பண்ண முடியும். அவங்கெல்லாம் கடவுள். இன்ஜினியரிங் படித்தா வேலையே கிடைக்காதுன்னு சொல்கிறதெல்லாம் கேட்டோம். அதையும் மீறி படித்து அதில் சாதனை படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்ஜினியர்ஸ்லாம் கடவுளுக்கு நிகரானவங்க. ஏன்னா கடவுள்னால் தான் ஒரு விஷயத்தை படைக்க முடியும். இவங்கள்ட்டையும் அந்த திறமை இருக்குது. ஸோ இவங்க கடவுளுக்கு நிகரானவங்க. ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி சொல்லணும்னா இவங்க தியாகிகள். இவங்கெல்லாம் சிறு உயிருக்கு கூட தீங்க நினைக்காதவங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் நிற்கிறவங்க. ஸ்டேட்டஸ் டைம் முடிஞ்சா? ஆ, முடிஞ்சு. ஏன் தியாகிகள்னு சொல்கிறேன்னா இன்ஜினியரிங் பற்றி பேச ஹிப்பா பாதி விஐபி தனுஷன் நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் ஆர்ட்ஸை பற்றி நான் தானே பேசுவேன். ஆமாம், நான் ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட் தான். என்னடா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? அதான் நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே ஸ்கிப் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். சரி, இப்போ விஷயத்துக்கு போயிடலாம். இந்த கோர்ஸ் எடுங்க அந்த கோர்ஸ் எடுங்கன்னு வீடியோலாம் போடுவாங்க. ஐ மீன் என்ன மாதிரி வீடியோ போடுவாங்க. அவங்க சொல்கிற கேட்டு நீங்கள் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த கோர்ஸ் ஈஸியாகவே இருந்தாலும் அதில் இருக்க சின்ன கஷ்டம் கூட இவங்க சொன்னனால தான் எடுத்தேன், அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி தான் கொடுக்கும். இதே நீங்களாம் முடிவெடுத்து அது கஷ்டமாக இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் மற்றவங்கள காரணம் சொல்ல முடியாது. அதனால் அதில் ஜெயிக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ நீங்களே முடிவு பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு சொல்லிட்டு தெளிவாக இருந்த எண்ணையும் குழப்பி விட்டானேன்னு வெறியானவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வெறியாக்குங்க. அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். டாக்டராக இருந்தால் லைக் பண்ணுங்கள், இன்ஜினியராக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மனுஷனாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.